அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. அன்பிற்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, வாட்ஸ்அப் மூலமாக சில சகோதரர்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் அடுத்து கேட்கிறாங்க, வித்ர் துருவையில் ஓத வேண்டிய குனுத்தை நம்ம ஓதாமல் மறந்து விட்டு விட்டோமானால் அதுக்கு என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சுன்னத்தான தொழுகை அல்ல, இரவுல கடைசியாக தொழக்கூடிய வித்ர் தொழுகையும் ஒண்ணு. வித்ருண்டா என்ன? ஒத்தப்படையா தொழுகிறது. வித்ருண்டா ஒத்தப்படை அப்படின்ற அர்த்தம். ஒரு ரக்காத்து அல்லது மூன்று ரக்காத்து அல்லது அஞ்சு ரக்காத்து அல்லது ஏழு ரக்காத்து என்று வருஷப்படியா ஒத்தப்படியாகவே ஒரே ஒரு அத்தையாத்து கடைசியில தான் என்ன செய்வாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்காருவாங்க. அப்படி ஒரு அத்தையாத்தோட நம்ம தொழுகையை முடிக்கிறோம் இல்லையா, இந்த தொழுகைக்கு தான் வித்ர் தொழுகை அப்படின்னு பேர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏழு ரக்காத்து வித்ர் தொழும் போது அப்ப மட்டும் என்ன செய்யறாங்கன்றா, அவங்களுடைய கடைசி காலத்துல முதுமை காலத்துல அவங்க வந்து ஆறாவது ரக்காத்துலயும் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஏழாவது ரக்காத்துலயும் உட்கார்ந்துருக்கிறாங்க. ஏழு ரக்காத்து வித்ர் தொழும் போது மூன்று ரக்காத்து அஞ்சு ரக்காத்து தொழும் போதெல்லாம் கடைசியில மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தையாத்துல உட்கார்ந்துருக்கிறாங்க, இடையில அத்தையாத்துல உட்கார மாட்டாங்க. இந்த வித்ர் தொழுகைய நம்ம வந்து உத்தப்படையா தொழுகிறோம் இல்லையா, கடைசி ரக்காத்துல ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி அல்லது ருக்குல இருந்து எழுந்த பிறகு, சமியல்லாஹு லிமன் ஹமீதாண்டு எழுந்து ரப்பனா லக்கல் ஹம்து என்று இந்த ஓத வேண்டிய இறைவனுடைய அந்த புகழை எல்லாம் சொல்லி முடிச்ச பிறகு அதுக்கப்புறம் வந்து இந்த குனுத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஒன்னு ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி மூணாறு காத்துல அலமது சுரா ஓதுறோம், துணை சுரா ஓதுறோம், கைகளை கட்டிக்கிட்டு ருக்குவுக்கு போறதுக்கு முன்னாடி இந்த குனுத்த ஓதணும்னு அல்லாஹ் வடி தூதர் நமக்கு வழியாட்டிருக்கிறாங்க. அல்லது ருக்குல இருந்து எழுந்து சமீல்லாலும் நம்பி தாரபனால கிளம்பு இதெல்லாம் ஓதி முடிச்ச பிறகு இதை ஓதலாம் என்று அந்த நேரத்திலேயே நமக்கு இதை கத்துக் கொடுத்துருக்காங்க. என்ன குனுத்து? அல்லாஹும் மஹதினி ஃபீமன் ஹதைத்த, வாஃபினி ஃபீமன் ஆஃபைத்த, வத்தவல்லனி ஃபீமன் தவல்லைத்த, வ பாரிக்லி ஃபீமா ஆத்தைத்த, வஹினி ஷர்ரமா கலைத்த, இன்னக தஹ்லி வலா யுகுலா அலைக்க, இன்னஹு லா எதில்லு மன் வாழைத்த, தபாரக்த ரப்பனா வ தஆலைத்த. இந்த துவாவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வித்ர் குனுத்துல கடைசி ரக்கத்துல ஓதுறதுக்கு அவங்களுடைய பேரர் ஹசன் அவர்களுக்கோ ஹுசைன் அவர்களுக்கோ இதை கத்துக் கொடுத்திருக்கிறாங்க. இந்த செய்தி நசை திருமிதி போன்ற ஹதீஸ் கிரந்தங்கள்ல இடம்பெறுகிறது. இப்ப இந்த குனுத்து வாசகத்தை ஒருவர் மறந்து விட்டார்கள் அவங்க என்ன பண்றது அப்படிங்கறதுதான் கேள்வி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில ஒரு ரக்காத்தை குறைத்து விட்டால், நாலு ரக்காத்துக்கு பதிலாக மூன்று ரக்கா தொழுது விட்டார்களே ஆனால், அல்லது நாலு ரக்காத்துக்கு பதிலாக அஞ்சு ரக்கா தொழுது விட்டார்களே ஆனால், அந்த மாதிரி நேரங்கள்ல அவங்க என்ன செய்வாங்கன்னா, தொழுகைக்கு உள்ளேயே அது தெரிஞ்சிச்சு அப்படின்டா, அந்த குழப்பம் ஏற்பட்டுருச்சு அப்படின்டா, சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு சஜிதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணியிருக்கிறாங்க. அத்தையாத்தெல்லாம் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி ரெண்டு சஜிதா பண்ணியிருக்கிறாங்க, அல்லது தொழுது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சஜிதா என்ன செஞ்சிருக்கிறாங்க, பண்ணியிருக்கிறாங்க. சைத்தான் ஏற்படுத்திய குழப்பத்துக்கு அவனுக்கு சம்மட்டி அடி கொடுக்கற வகையில, அல்லாஹ்வுக்கு வந்து நன்றி செலுத்துகிற வகையில இந்த சஜிதாவை மறதிக்கான சஜிதா, சஜிதா சகவு என்று இதுக்கு பேர். தொழுகையில ஒரு ரக்காத்தை குறைத்து விட்டாலோ கூட்டி விட்டாலோ மறந்தாப்புல, அல்லது நம்ம ஒரு நிலையை விட்டுட்டோம்னு வைங்க, நம்ம வந்து ரெண்டு சஜிதா பதிலாக ஒரு சஜிதா பண்ணிட்டோம், அல்லது அத்தையாத்துல உட்காராம ரெண்டாவது ரக்காத்துல உட்காருவோம்ல, மூன்று ரக்காத்து நாலு ரக்காத்து தொழும்போது ரெண்டாவது ரக்காத்துல உட்காருவோம் அத்தையாத்துல, இப்படி உட்காராம எந்திரிச்சிட்டோம், அது நம்ம கடைசியில தான் தெரியுது, அல்ல தொழுது முடிச்சோன்னு தான் தெரியுது அப்படின்டா, இந்த மறதிக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு சஜிதா பண்ண சொல்றாங்க. இந்த சஜிதாவுக்கு தான் சஜிதா சஹவு அப்படின்னு பேர். இந்த சஜிதா எதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்ய சொல்றாங்க? ஒரு ரக்காத்தை குறைத்து விட்டாலோ கூட்டி விட்டாலோ அல்லது ஒரு நிலையை விட்டு விட்டாலோ, ஒரு சஜிதாவை விட்டு விட்டாலோ, ஒரு ருக்குவை விட்டு விட்டாலோ, அல்லது வந்து ஒரு அத்தையாத்தை விட்டு விட்டாலோ, அதுக்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரெண்டு சஜிதா பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர, தொழுகையில ஓத வேண்டிய ஒரு திக்கர் விட்டுட்டோம், துவாவை விட்டுட்டோம்னா அதுக்கு சஜிதா பண்ணுங்கன்னு சொல்லி அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல. அல்லது அதை நீங்க அந்த திக்கரை விட்டுட்டீங்கன்னா இன்னொரு தடவை நீங்க தொழுவுங்க அப்படின்னு சொல்லல. தொழுகையில நமக்கு காற்று முறிஞ்சிருச்சு, காற்று போயிருச்சு, தொழுகையை முறிக்க வேண்டிய காரியம், உழுவை முறிக்கக்கூடிய காரியம் இருக்கு இல்லையா,
அந்த காரியங்கள் ஏற்பட்டா தான் ஒரு தொழுகையை நம்ம திரும்பி தொழுகணும். மறதிக்க வேண்டிய ரெண்டு சஜிதா அல்லாவுடைய தூர் சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை தவிர ஒரு திக்கர துவாவை நம்ம ஓதல, ஒரு சூறா ஓதல் அப்படிங்கிறக்க வேண்டியெல்லாம் சஜிதாவோ அல்லது வேற ஒரு பரிகாரமோ அல்லாவுடைய தூர கற்றுத்தரல. அதனால குனுத்து என்பது ஒரு துவா தான். அதை விட்டதுனால அதை இயன்ற அளவுக்கு நம்ம ஓதணும். அப்படி ஓதல மறந்துட்டோம் அப்படின்டா அதனால ஒரு பரிகாரம் பண்ணணும்னு அல்லாவுடைய தூர சொல்லித்தரல. எதுவும் செய்ய தேவையில்ல. அவங்க மூன்றரை காத்தோட முடிச்சுக்கிற வேண்டியதான். அதைத்தான் உங்களுடைய கேள்விக்கு பதிலாக சொல்லிக் கொள்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.